வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் உழைத்து 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 மற்றவர்கள் வாழ்வதற்காக எம்ஜிஆர் பாடுவார். ஏணியாக இருந்து மற்றவர்கள் ஏற்றிக்கொண்டிருக்கும் தொழிலாளிகள், அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இலக்கணம் படைத்தவன் தொழிலாளின்னு. அதனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்து மற்றவர்கள் வாழ வைக்கும் அந்த தொழிலாளர்கள் மென்மேலும் வளர எனது தொழிலாளர் நல வாழ்த்துக்கள், மே தின வாழ்த்துக்கள். இந்த மே தினம்ன்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மே தினத்தை இன்னும் நாமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம்னா அது காரணம் தொழிலாளர்கள் மேலே நாம் உள்ள பற்று தான். அதனால் நிச்சயமாக இந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் மே தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாவ் அ லவ்லி நியூ இயர் ஹெட் அண்ட் என்ஜாய். கலக்கல் சினிமா நேயர்கள் எல்லாருக்குமே மே டே நல்வாழ்த்துக்கள். கலக்கல் சினிமா வியூஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எதிர்நீச்சல் படம் வந்து தேட்டரில் ஓடிட்டுருக்கு, நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. கலக்கல் சினிமா .com நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வணக்கத்தோடு இன்றைக்கி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். என்ன காரணம்னா, இப்போ ஒரு கோபுரம் வந்து மேலே கலசத்தோடு ரொம்ப அழகாக உயரமாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு அடித்தளம் வந்து அந்தளவு தாங்கி பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நாடு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, ஒரு பெரிய நிறுவனம் வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி அடித்தளமாக தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பலம் இருக்குது. ஸோ அதனால் அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த மே ஒன்றுங்கிறது வந்து அவங்களுக்கு சிறப்பு செய்யணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மே தினம்னு சொல்லி கொண்டாடிட்டுருக்குறோம். ஸோ அந்த தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் உங்களோட என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. எல்லா நேர்களுக்கும் மே தினம் நல்வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய். சினிமா வியூஸ்க்கும் என்னோட மே தின வாழ்த்துக்கள். ஏப்ரல் 30 மே 2 நடுவே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த மே தினம்னாலே வந்து இது ஒருத்தர் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் டே, அந்த வேலண்டைன்ஸ் டே, ஒரு தீபாவளி, ரம்ஜான், அந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புள் கொண்டாடுற ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது இது. ஸோ ஒரு ஒரு மனுஷனும் தன்னோட ஒரு உழைப்பாளி தினம்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு வருஷமும் தன்னோட உழைப்புக்காக கொண்டாடுற ஒரு ஒரு டே அது. 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம நேர்மையாக உழைச்சி சந்தோஷமாக சம்பாதிக்கணும். ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஸோ எல்லோரும் நேர்மையாக உழைப்போம். தேங்க்யூ. கலக்கல் சினிமா .com வியூவர்ஸுக்கு என்னோட மே டே விஷஸ். எல்லா கஷ்டப்பட்டு எங்களுக்காக உழைக்கிற எல்லா லேபர்ஸுக்கும் யூனோ இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்கள் கஷ்டம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். அண்ட் த வே யூ ஸ்ட்ரகிள் ஃபார் அஸ் ஆன் டாப் ஆஃப் தேட் எல்லாரும் வி ஆல் ஸ்ட்ரகிள் டுகெதர் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட். ஸோ அது இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா ட்ரை பண்ணுவோம். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னோட சார்பாக மே தின வாழ்த்துக்கள். ஹாய், எம் சந்தீப். கலக்கல் சினிமா நேயர்கள் எல்லோருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். கலக்கல் சினிமா .com வியூவர்ஸ்க்கு மே தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னோட மே தின நல்வாழ்த்துக்கள். கலக்கல் சினிமா என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர்கள் ஒன்று சேரும் நாள் இது. ஸோ அந்த மே தினத்தில் கலக்கல் சினிமாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. அன்புடன், லவ் டுடே பாலசேகரன். கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஜீவா. நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை விநாயகர் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மே தின நல்வாழ்த்துக்கள், உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது படிப்பு இல்லாமல் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பணம் இல்லாமல் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உழைப்பு இல்லாமல் முன்னுக்கு வந்தவங்கன்னு ஒருத்தங்க கூட இருக்க முடியாது. ஏன்னா உழைப்புன்றது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசியமான கண்டிப்பான ஒரு விஷயம். என்ன ஒரு வேலை நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு உழைப்பு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உழைக்காமல் யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கவங்கள சோம்பேறின்னு தான் இந்த உலகம் வந்து அவங்கள ரொம்ப சீப்பாக சொல்லிடும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப லக்ஸரியாக காரில் போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், மூளை அவங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான கம்பெனிஸ் உருவாகிறதுக்கு, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படுற ஒரு ஒரு சித்தாட்கள் வேலை செய்கிறவங்கலேருந்து, கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து அவங்களுடைய உழைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கடின உழைப்பாளர்கள்னு சொல்லுவோம். எப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வேலையை பார்த்திங்கன்னா 9 to 6 வந்து ரொம்ப வெயிலில் கஷ்டப்படுறதுலேருந்து, கல்லை தூக்கிட்டு போகிறதுலேருந்து, மூட்டையை தூக்கிட்டு இருந்து ரொம்ப இன்றைக்கி சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே அதிகமாக வந்து மேன் பவர் ரொம்ப கம்மியாகிட்டு வர காலத்துலேயும் அவங்களுடைய நிலைமை இன்னும் அந்த கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது, ஆனால் அப்படி உழைச்சி அவங்க அதில் வந்து சம்பாதிக்கிற காசில் அவங்க நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையை இவங்கெல்லாம் வாழ்கிறது கிடையாது. ஸோ என்றைக்குமே அந்த உழைச்சிட்டு அதில் அது மூலியமாக கிடைக்கிற
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சி அதில் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சந்தோஷத்தை வந்து எவ்வளோ பணத்தாலையும் எவ்வளோ பேராலையும் வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்துக்கு எல்லா உழைப்பாளிகளுக்கும் எல்லா தொழிலாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள். கல்கல் சினிமா டாட் காம் நேயர்களுக்கு என்னுடைய மே தின நல்வாழ்த்துக்கள். மே தினம் என்பது இந்த உலகமே வந்து ஒரு தொழிலாளர் வருகிறதால தான் முன்னேறிக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொண்டாடப்படுற ஒரு நாள். அந்த நாள் ஆனால் அந்த நாள் உழைக்கிறவங்களுக்காக கொண்டாடுற நாள் ஒழிய, ஆனால் வந்து அன்றைக்கி எல்லாமே லீவில் தான் நம்ம இருப்போம். பட் இருந்தாலும் ஒரு உழைப்பாளிகளை பற்றி உங்களுக்கு ஒன்று நான் சொல்லணும். நான் ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து அந்த பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு இதாக உண்டாகணும்னா அதுக்கு வந்து தொழிலாளர்களுடைய உழைப்பு ரொம்ப 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 முக்கியம். தொழிலாளர்கள் நல்லா இருந்தால் தான் முதலாளிகள் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி முதலாளிகள் நல்லா நேர்மையாக இருக்கிற மாதிரி தொழிலாளர்களும் நேர்மையாக இருந்தால் தான் இந்த நிறுவனமும் ரொம்ப முன்னேற முடியும். இது என்னுடைய மே தின வாழ்த்துக்கள்.